இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக வாங்கின அந்த ப்ரீத்தி மிக்சி ஜாரில் வந்து மிக்சரில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறோம்ல. ஆமாம், இது என்ன ஸ்பெஷல்னா ஃபுட் ப்ராசஸர் இருக்கு இல்லையா, ஃபுட் ப்ராசஸர் ஜூஸர் ஜூஸ்க்கு இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே சேர்ந்து வருது இதில். மிக்சி மாரி மிக்சி வந்து நல்லா 750 வாட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசைக்கெலாம் சீக்கிரம் சூடாகாது. ஸோ அது அது அந்த அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் ஆகுது, ப்ளஸ் ஜூஸுக்கு யூஸ் ஆகுது, ப்ளஸ் இந்த ஃபுட் ப்ராசஸ் ரெண்டு இந்த மாவு பேசுறது காய் கட் பண்ணுறது ஆல் இன் ஒன் எல்லாமே சேர்ந்துருக்கு இந்த இந்த ப்ரீத்தி ஜோடியாக்குன்றதுல. அதுதான் ஸ்பெஷல் இதில். ஸோ இப்போ தான் வாங்கியிருக்கோம், அது சின்ன வாங்குறது யூஸ் பண்ணுறது மாதிரி காமிக்கலாம் அவளுக்கு அப்படின்னு. ஓகே, ஆமாம், யூஸ் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம் இல்லையா. என்னென்னா நார்மலாக எல்லா மிக்சிலையும் வர மாதிரி மூணு ஜார் இருக்குது, மூணு ஜார்லேயும் பிளேடு போட்டுருக்கு பொடி பண்ணுறது. ஒன்று இது வந்து ஒன் லிட்டர், அது வந்து 1.5 லிட்டர் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த மாதிரி நார்மல் இது போட்டிருக்கு பொடி பண்ணுறது இல்லை ஜலம் ஊட்ட அரைக்கிறது எல்லாத்துக்கும். அப்புறம் சட்னி ஜாரும் இருக்குது. அந்த இன்னொரு ஜாரில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, நான் மூடிட்டு நல்லா கொஞ்சம் டைட் இதுவாக இருக்கனால நம்ம வச்சுட்டு நம்ம அப்படியே கையில் பிடிச்சிட்டே இருக்க வேணாம் ஜாரை, அப்படியே நம்ம விட்டுடலாம், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே எல்லாருமே வச்சுட்டு நம்ம போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஓ, அப்படியா? பிடிச்சுட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, அது ஒரு மெயினாக அது ஒரு அட்வான்டேஜ். இது இது மூணு ஜார் நார்மலாக வர மிக்சியில் வருது. அப்புறம் வந்து என்னென்னா இந்த ஃபுட் ப்ராசஸர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாஸ்டர் செஃப் ஜார் அப்படின்னு சொல்கிறாரு. இது நல்லா க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஈஸி, இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல இதை போட்டு இதை டைட் டைட் பண்ணிக்கணும். அங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க அந்த ஆரோ மார்க்லாம் கரெக்டாக வரத்துக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்னா, இது வந்து இந்த பிளேடு வந்து ரெண்டு பிளேடு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேடு இதுன்னா இந்த மாதிரி சாப் பண்ணுறதுக்கு, நார்மலாக காய் எல்லா காயும் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கும், வெண்ணெய் நல்லா வரும் இல்லை, ப்ளஸ் வந்து மாவு சப்பாத்தி மாவு எல்லாம் பசையத்துக்கு நீட்டாக பசையத்துக்கு இது. அப்புறம் காய்கறிலாம் வந்து இந்த பஞ்சிக்கெலாம் கட் பண்ணுறதுக்கு, இல்லை நார்மலாக நிறைய காய்கறி ஆற்றுல சப்போஸ் நிறைய பண்ணணும் அப்படின்னா மெயினாக இது என்ன இந்த அல்வாலாம் பண்ணும்போது இந்த கேரட்டு பீட்ரூட்லாம் தூவுறதுலாம் ஆரஞ்சு அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் இது இது மட்டும் வரும் தனியாக கொடுத்துருக்கேன். இது வந்து ஒன்று, இது வந்து மாஸ்டர் செஃப்னு சொல்கிறாங்க. ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, ஜூஸ் இருக்கு இல்லையா, ஜூஸ் வந்து இந்த ஜூஸர் வந்து ரெண்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நார்மலாக ஜூஸ் ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறது, இப்போ தேங்காய் அதுமாரி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஜூஸ் எடுக்கிறதுக்கு இந்த பிளேடு. இது மாத்திரது வந்து ஈஸியாக இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கா பாருங்க, இங்கே இதுக்கு கரெக்டாக லாக் அன்லாக்கு. இப்போ இந்த 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 பட்டன் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படின்னா இப்போ கரெக்டாக லாக்காக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் லாக் ஆகலைன்னா சப்போஸ் பாருங்கள் அப்படி இப்படி இந்த இடத்துல இந்த ஆரோ மார்க் இருக்குது, சப்போஸ் நான் லாக் பண்ணும்போது சரியாக லாக் பண்ணி வச்சுட்டு லாக் பண்ணலன்னா இது மூமெண்ட்டே ஆகாது பாருங்க. கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லாக் பண்ண தெரியுதா, கொஞ்சம் கொஞ்சம் வயசானாலும் யூஸ் பண்ணால் கூட அவளுக்கு ஒரு ஐடியாக்காக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது இது இருக்குது, அதில் மேலே இருக்கிற பிளேட் என்னது இது? இது வந்து ஜூஸர் தனியாக எடுத்துல இது பாருங்க, இது வந்து இப்படி எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். தெரியுதா ஸ்மூத் மூவ்னு அர்த்தம். இது பண்ணிவிட்டு உள்ளே வந்து இது வேறு ஜார் கொடுத்துருக்காங்க, ஜூஸ் எடுக்கிற ஜார் ஜார். இதை வந்து உள்ளே வச்சிருந்தோம், உள்ளே வச்சிருந்தோம். மூடி வந்து ரெண்டு மூடி இருக்குது, ஒரு மூடி வந்து சாதாரணமாக அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி மூடி இருக்கு கேப்பு, இந்த ஜன ஓடுறதுக்கு அந்த மாதிரி என்ன. இன்னொன்று வந்து இந்த புஷர், புஷர் பின்னால்
சப்போஸ் ஏதாவது நம்ம புஷ் பண்ண வரலையே வச்சுட்டு இதை போட்டு அப்படியே புஷ் பண்ணுறோம். எதுக்குது? அதாவது இப்போ இந்த ஆப்பிள் பழம் இதெல்லாம் போடும்போது ஃபுல்லாக நிறைய போட முடியாது, அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒன்றுன்னா போட்டு அப்படியே அமைக்கிட்டே இருந்தால் உள்ளே போகும். ஓகே, தேங்காய் அந்த மாதிரி. அதாவது இதேமாரி இதுக்கு இந்த புஷர் வந்து இதுக்கு கொடுத்துருக்கான், இந்த மாஸ்டர் செஃப்க்கு இருக்கு. ஆ, இதாச்சா? அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த ஜூஸ் வரத்துக்கு ஒரு இது இருக்குது. இந்த ஜூஸ் வருது இல்லையா, வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. நம்ம ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அதாவது பண்ணும்போது நம்ம இது வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் எடுத்துட்டு அது அந்த இது அந்த டேப் இருக்காது, அது என்ன ஃபில்டர் இருக்கு. ஃபில்டரே ஜூஸ் ஆறுது இல்லையா, ஜூஸ் வர வெளில வரத்துக்கு அதில் அந்த அந்த கேப்பில் ஃபில்டர் இருக்கா? ஆமாம், கேப்பில் ஃபில்டர். அது பாட்டு ஜூஸ் டம்ளரில் மிக்ஸி வைக்கும் போது அது பாட்டு ஜூஸ் டம்ளரில் பிடிச்சிக்கலாம். அந்த இதில் ஃபில்டர் இருக்கான்னு பாரு, அந்த வாயில் வாயில் ஃபில்டர் இல்லை, ஃபில்டர் இங்கே தானே இருக்கு. காமிக்கலாம். இந்த மிளகாப்பொடி அதெல்லாம் 2 மினிட்ஸில் ஆகிடுறது அந்த மிக்சியில். ஆமாம், அது காமிக்கிறேன். ஓகே, இந்த மாஸ்டர் செஃப் இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி தனியாக எடுத்துடலாம். என்னென்னா அலம்பும் போது ஜலம் படாது, அது மெயினாக அதான் அட்வான்டேஜ். இதில் என்ன பண்ணிக்கலாம், இது இதோட ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதை அப்போ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இதோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் எப்பயுமே, இல்லை தனித்தனியாக வச்சுட்டு அலம்பிக்கலாம். இப்போ இதை என்ன தனியாக எடுத்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டுப்போம். அப்புறம் இந்த இந்த ஜாரை வந்து இப்போ ஜார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இது வந்து மூணு பிளேடு இருக்கு, இது வந்து ஸ்லைஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஜார் இருக்கு இல்லையா, இதை உள்ளே வச்சுட்டு இதை டைட்டாக அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டுருப்போம். அப்புறம் வந்து இதில் நடுவில் வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த இதை வைக்கணும். வச்சதுக்கப்புறம் இது ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து மாவு பசை எடுத்துக்கோ, முன்னாடி காமிச்சாது மாவு பசை எடுத்துக்கோ, அது தயிர் எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ ஏதாவது காய் எந்த காய்கறி வேணாலும் கட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் போட்டுன்ட்டு எந்த காய் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து மூடிடுது, மூடி வந்து இது லாக்காக எடுத்துப்போம். ஓகே, நம்ம ஏதாவது காய்கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பல்ஸ் கீழே இருக்கு பாருங்க, இது வந்து சும்மா அப்படி ஒன் டைம் பண்ணால் போகிறோம். ஒத்தவரங்க ஒத்தரங்க வந்து உள்ளே போட்டுறேன். இப்போ இதில் போட்டுட்டு பிளெண்டு இது இந்த இந்த பல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பல்ஸை ஒரு வாட்டி ஆன் பண்ணோடனே இந்த கலர் வந்துடுது இல்லையா, அதுக்கப்புறம் இந்த பல்ஸில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். தக்காளிலாம் ஆக்சுவலாக தக்காளி கட் பண்ணேன் நான், அவ்வளோ அழகாக அப்படியே இந்த படிப்படியாக கட் ஆகிடுது, கட் ஆகிடுது பாருங்க. இந்த ஒரு ஒரே ஒரு சுத்து போட்டதுக்கு இப்படி வந்திருக்கு. இன்னும் வேணும்னா இன்னும் மெல்லிசாடணும், ஒன்று ரெண்டு சுற்றிக்கலாம். ரெண்டே ஒரு ஒன்று ஒன் டைம் இல்லை டூ டைம்ஸ் பண்ணால் போகிறோம். இனிமேல் எல்லா காய்கறியும் ஆனால் இது வந்து க்ளோஸில் ஆகிடுமே, கட் பண்ணுறாங்க. அது இப்போ தனியாக எடுத்துகிட்டு காமிக்கிறாருங்க. பீன்ஸு இந்த மாதிரி கொத்தவரங்கெல்லாம் இது வந்து பொடி பொடியாக தான் இருக்க வழியே, அப்படி ஒட்டின்டே மாவு மாதிரிலாம் வரல. ஸோ இது கூட்டு பண்ணுறதுக்கோ பொருத்தல் பண்ணுறதுக்கோ நல்லாயிருக்கும். அது சும்மா ஒரு சுற்று இல்லை ரெண்டு சுற்று போட்டு ஒன்றே ஒன்று பல்ஸில் வந்து ஒரு ஒரு டை ஒரு டைங்கன் ஒரு டைப் தான் போகிறோம். ஓகே, கம்மமாரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து இதில் இப்போ போட்டுட்டு இதில் அது மாட்டிட்டு உள்ளே. அப்புறம் இங்கே மேலே இருக்க இந்த பிளேடு மாதிரி கொடுத்தது உள்ளே போட்டுறோம், உள்ளே போட்டுட்டோம். அப்புறம் இது மாட்டணும். ஸோ மாட்டுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கையில் அப்படி எடுத்துக்கலாம், எடுத்துன்ட்டு இது வந்து அப்படி உள்ள இது இங்கே ஃபஸ்ட்டு இது இங்கே மாற்றிக்கணும். அதை எடுத்து கீழே வச்சுட்டு இது வந்து இப்படி உள்ளே ஃபஸ்ட்டு மாட்டணும், உள்ளே மாட்டிட்டு இப்படி அமைக்க வேண்டாம், ஒரு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். உள்ள ஒன் ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், அப்புறம் பழகிடும். அது நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்கா? ஆ, ப்ரெஸ்ஸாக இருக்கா. இதை போட்டு இதை இப்போ மூடிடுறேன். இந்த இடம் இது ஆக்சுவலாக லாக் ஆகணும், அப்படியே லாக் ஆகிட்டது இல்லையா. இப்போ வந்து இப்போ யூஸ்வலாக எல்லோரும் கேரட்டு பீட்ரூட்லாம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து சீக்கிரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து நூர்கோல், இது நூர்கோலும் பொருத்தூல் பண்ணுறதுக்கு வந்து நல்ல இதுவாக இருக்கும். இப்போ போட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணால் நல்லா கொஞ்சம் இதுவாக வரும். ஒன்றில் போட்டால் போகிறோம்.
இதை போட்டுட்டேன் இல்லையா, போட்டுட்டு அது மேலே வச்சுட்டு ஒன்றில் வச்சா போகிறோம். தெரியுதா எப்படி போகிறது அப்படியே நல்லா கேரட் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆமாம், இப்போ இந்த கேரட்டு பீட்ரூட்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காய்கறி வந்து இந்த மாதிரி பொறுத்தல் பண்ணால் தான் சாப்பிடுவான். இது ஈஸி பார்க்க அந்த மாதிரி பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கனால எல்லா பொறுத்தலுமே இது பெங்களூர் கத்திரிக்காய் கத்திரிக்காய் என்ன காய்னாலும் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இப்போ இது இந்த இப்படி வைக்கிறோம் இல்லையா காய்கறி, இப்படி நேராக போடுறேன் இல்லையா, நேராக போட்ட ஒரு ஷேப் வரும். அதையே நான் வந்து இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஷேப்பில் இப்படி இப்படி நேரட்டப்பட்ட அது ஒரு ஷேப் வரும். ஸோ அது இது வந்து இதுதான் இதோட பிளேடோடது. ஸோ அதேமாதிரி அடுத்து வந்து இது வந்து ஸ்லைஸ் இருக்குது, அந்த பஜ்ஜி போடுற மாதிரி இது வாழைக்காய் கொடமிளகாய் உருளைக்கிழங்கு போட அந்த மாதிரி எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி பண்ணுறது. முள்ளங்கிலாம் இந்த முள்ளங்கி வந்து இப்படி போட்டோம்னா சாம்பார் கட் பண்ணுறதுக்கு நல்ல ரெண்டு ரெண்டு ரெண்டாக க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அது போட்டு காமிக்கிறேன். இந்த பிளேடில் வெண்டை இது வந்து வெண்டைக்காய் கட் பண்ணுறது, சும்மா இதோடய ரெண்டேன்னு காமிக்கிறேன். இது இருக்குல்ல வெண்டைக்காய், வெண்டைக்காய் வந்து கட் பண்ணலாம். இது வச்சுட்டு வெண்டைக்காய் கூட கட் பண்ணுறதுக்கு நிறைய காய், சப்போஸ் நிறைய பேர் ஆற்றுல இருக்கும்போது நிறைய வந்துட்டாங்க போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி நீட்டாக வச்சுட்டோம், அப்படியே பிடிச்சிக்கணும். அது பிடிச்சோம்னா அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக வரும். இப்படி இப்படி போட்டு போட்டேன்னா ஒன்றில் போட்டால் போகிறோம். போட்டுட்டு வச்சுட்டு இந்த இதே மாதிரி இந்த இது இருக்குல்ல அந்த மூடி இருக்குல்ல மூடி இருக்கு, மூடி முன்னாடி இந்த மாவு போட்டுறேன் நான். அலந்து போடுறதுக்கு இந்த கப்பு கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக, இந்த கப்பில் ரெண்டு கப்பில் ஒரு இது ஒரு கப்புக்கு வந்து அரை அது வந்து கிளாஸ் வாட்டர் அப்படின்னு நம்ம அப்படியே போட்டலாம். அப்படி அலக்கணும்னு அவசியம் இல்லை, மாவு போட்டுன்ட்டு அது மாதிரி உப்பு எவ்வளோ வேணுமோ உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு நெய் விட்டு வந்து விட்டுப்பேன் நான் அனுப்பினேன், கொஞ்சம் நெய் விட்டுப்பேன். இது வந்து சப்பாத்தி மாவு, சப்பாத்தி மாவு மெயினாக இது ரொம்ப யூஸாக இருந்தது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். பிசையத்துக்கு ஈஸியாக இருக்குது, சாஃப்டாக வருது சப்பாத்தி. போட்டுட்டு நம்ம ஜலம் விடணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூஸ் சுற்றிக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகும், உப்பு அதெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். நெய் உப்பெல்லாம் இதை மிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விடுறேன். தெரியுது டிஃப்ரென்ஸ், கலர் டிஃப்ரென்ஸ் போடுறது. ஸோ நம்ம வேணுங்கிறது பார்த்து விட்டுக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறது இப்போ முள்ளங்கி நினைக்கிற வேஸ்ட்டாக போய்டும், ஸோ அதையும் உள்ளே போட்டுருந்தேன். ஓகே, முள்ளங்கியும் இது இது எடுத்துல இல்லையா, அந்த வெண்டைக்காய் முள்ளங்கியும் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்கு. ஆமாம், அதில் எடுத்து போட்டுறேன். போட்டேன் போடணும்.
ஃபஸ்ட்டு பால் எடுத்துன்றேன். இது ஃபஸ்ட்டு பால். ஓ, இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரெண்டாவது. ரெண்டாவது ஜலம் விட்டுன்ற இப்போ இன்னும் ஜலம் விட்டு ரெண்டாவது பால் மாதிரி எடுத்துட்டுலாம். ஓகே, இது மெயினாக அந்த இதுக்கு வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. தேங்காய் பால். தேங்காய் பால் இந்த பக்கம் எடுக்கலாம். ஆமாம், அப்படி எடுத்துலாம். ரெண்டாவது பால் எடுத்துட்டேன், இன்னொரு எடுத்து மூணாவது பால் எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த மிக்ஸி தெரிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏதாவது ஐட்டம் தெரிஞ்சால் ஒன்று பண்ணலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்ஸ் சொல்லவே இல்லை எனக்கு. ஓகே, தேங்க்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு. ஓகே, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ஜெஸ்ட். ஓகே.